ஹாய் ஒரு வேறு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா பவானிக்கு போயிட்டுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் லாஸ்ட்டு வீக் பவானிக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் பவானிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் எங்கள் அம்மா கிட்டே கேட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்டு கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்போ வந்து கோயிலுக்கு தேவையான ஒரு சா பூவெலாம் வாங்கிட்டு போனோம் அதுக்கப்புறம் இப்போ பைபாஸுக்கு வந்தாச்சு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் அண்ணா பூங்கா வேறு ரைட் சைடில் வரும் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பஸ்ஸு தேடிட்டு இருந்தோம் அது ஒரு வழியாக பஸ்ஸில் உக்காந்துட்டோம் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் நாங்கள் போனது இங்கேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நம்ம பவானிக்கு போனதுக்கு இப்போ பவானி ஆறு பாருங்கள் நான் உங்கள் கிட்டே காட்டியிருக்கேன் செம்மையாக இருக்குது தானே இப்போ ஆ இந்த ஆறு மேலே பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்து மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம் சேலத்துலேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு அறுபத்தாறு கிலோமீட்டர்லேருந்து அறுபத்தேழு கிலோமீட்டர் வரும் இப்போ பாருங்கள் நாங்கள் இறங்கிட்டோம் இறங்கின மாட்டி அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போன வாட்டி காலையில் வேறு நாங்கள் லேட்டாக தான் கிளம்புனோம் அப்போ வந்து பத்து மணி ஆகிடுச்சு இங்கே வந்து சேர்றதுக்கு அதனால் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் நான் பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்களும் எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் அங்கே பாருங்கள் கோபுரம் தெரியுது தானே அங்கே தான் கோயில் இருக்குது இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் அந்த கோயில் கோபுரம் பாருங்கள் செம்மையாக இருக்குது தானே அங்கே லெஃப்ட் சைடில் பைப் இருக்கும் அங்கே வந்து கை கால் கழுவிட்டு அப்படியே உள்ளாரம் வந்துவிட்டோம் உள்ளார வந்த வாட்டி இதுதான் ஆறு இந்த இடத்துல தான் இப்போ நம்ம குளிக்க போகிறோம் குளித்த வாட்டி அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் உங்களுக்கு ஒரு ஒரு சன்னதியாக காட்ட போகிறேன் பாருங்கள் பார்த்து அருள் பெறுங்க நான் ஒரு ஒரு சன்னதியாக காட்டுறேன் உங்ககிட்ட இந்த இடத்துல ஒரு சிவன் இருக்குது மரத்து கீழே இந்த இடத்துல ஒரு லிங்கம் சன்னதி இருக்குது இந்த லிங்கத்தை தூக்கி சுற்றினீங்கன்னா குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க இப்போ வந்து நம்ம மூலவர் சன்னதியை பார்க்க போகிறோம் சங்கமேஸ்வரர் இந்த சிவனோட நேம் இப்போ பாருங்கள் வாங்க நம்ம போகலாம் சன்னதிக்கு இந்த இடத்துல தான் அந்த மூலவர் சன்னதி இருக்குது நம்ம இப்போ உள்ளார போக போகிறோம் வாங்க சேர்ந்து உள்ளார போகலாம் இந்த இடத்துல ஒரு சில சாமி சிலைகள்லாம் இருந்தது இந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்ததா சாமியை பார்க்க அதெல்லாம் நம்ம சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த போயிட்டோம் சாமி சன்னதியை இந்த இடத்துல ஆழ்வார்கள்லாம் இருந்தது அந்த பக்கம் விநாயகர் முருகர் எல்லாமே இருந்தது நம்ம இப்போ வந்து சங்கமேஸ்வரர் பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே முருகன் சன்னதி பெருமாள் சன்னதி நிறைய சன்னதி இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா நாங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் பார்த்து அருள் பெறுங்க இதுதான் முருகன் சன்னதி முருகன் சன்னதிக்கு போன வாட்டி இந்த இடத்துல வெளியே லிங்கம் வச்சுருந்தாங்க இந்த லிங்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு இருக்கோம் இந்த பவானி ஆறு வந்து காவிரி நீர் இந்த இடத்துல நம்ம மூழ்குணும்னா நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த பவானி ஆறில் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம குளித்தோம்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே சித்ரா பௌர்ணமிக்கும் ரதசப்தமி அன்றைக்கும் திருவிழா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் பெருமாள் சன்னதி இங்கே வந்து அங்கே பிரசாதம் அந்த சைட்லலாம் விற்கிறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல பெருமாள் சாமி இருக்காங்க இங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இங்கே வந்து நரசிம்மர் இருக்கார் இந்த இடத்துல தான் பெருமாள் இருக்கார் இப்போ நம்ம இந்த இடத்துல தான் உள்ளார வந்தோம் வேறு இதுதான் அண்ணன் பிரசாதம்க்கு இந்த பக்கம் போனோம்னா ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே யானை இருந்தது அந்த யானையை பார்க்கணும் என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா சரி அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அங்கே யானையே காணும் ஏன்னா அது வந்து டெத் ஆயிடித்தான் அப்புறம் என் தங்கச்சி சோகமாக இருந்தா நாங்கள் வந்ததே லேட்டு இப்போ வேறு ஒரு மணி ஆகிடுச்சி மத்தியானம் ஒரு மணிக்கு கோயிலை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டி அந்த பெரிய கேட் வேறு மூடிட்டாங்க சைடில் ஒரு கேட் இருக்குது இந்த பக்கம் கூட நம்ம போகலாம் அதனால தான் நாங்கள் இந்த பக்கம் போகிறோம் அந்த கேட்டை மூடிட்டாங்க தானே அதனால் நாங்கள் கிளம்புனது லேட்டுனால இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் தான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ வந்து நாங்கள் அந்த பிரசாதத்தை வாங்கினோம்ல அதை சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதே மாதிரி இங்கே ஒரு அதிசயமான ஒரு ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோ அடுத்தது வரும் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோ இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது இங்கே கூட நம்ம அன்னதானம்லாம் போடுவாங்க போல் நான் உங்களுக்கு அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த பவானி டெம்பிளுக்கு நீங்கள் எத்தனை டைம் வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த பவானி டெம்பிள் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடிய போகுது கூடிய சீக்கிரத்தில் இந்த லிங்கத்தோட தகவல் வீடியோ வரும் அதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை டேக்